விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெற்றது. எம்பி எம்எல்ஏக்கள் என மொத்தமாக 4800 பேர் வாக்காளர்களாக உள்ள இந்த தேர்தலில் பிரதமர் மாநில முதல்வர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் என பலரும் காலை முதலே ஆர்வமாக வாக்களித்தனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகளின் கூட்டு வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹாவும் களத்தில் உள்ளனர். திரௌபதி முர்முவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்லாமல் பிஜு ஜனதா தளம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அகாலிதள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பகுஜன் சமாஜ் சிவசேனா போன்ற கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் ஆதரவு அளித்துள்ளதால் அவர் 60% வாக்குகளுடன் இமாலய வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் சில சுவாரஸ்ய மற்றும் கவனிக்கத்தக்க சம்பவங்கள் நடந்தன. நாடாளுமன்ற வளாகத்தில் வாக்குப்பதிவு பெரும்பாலும் சுமூகமாகவே நடந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் நிதிஷ் பிரமாணிக் மற்றும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி எம்பியுமான முலாயம் சிங் யாதவ் வாக்களித்த போது மட்டும் சிக்கல் ஏற்பட்டது. பின் இரண்டாவது முறையாக அவர்களுக்கு புதிய வாக்குச்சீட்டு அளிக்கப்பட்டு அவர்களின் வாக்குகள் பதியப்பட்டன. அதேபோல வயது மூப்பால் தள்ளாடும் நிலையில் இருந்தபோதும் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது நாடாளுமன்ற ஜனநாயக கடமையை ஆற்றினார். இன்று நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் திடீர் ட்விஸ்டுகளும் நடந்தது. எதிர்க்கட்சிகளின் கூட்டு வேட்பாளராக யஷ்வந்த் சின்ஹா நிறுத்தப்பட்டுள்ள போதும் ஒடிஷா காங்கிரஸ் எம்எல்ஏ முகமது மோக்கியும் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள திரௌபதி முர்முவுக்கு வாக்களித்தார். தனது ஆழ் மனசு சொன்னதை கேட்டு தனது தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் திரௌபதி முர்முவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறியுள்ளார். அதேபோல அஸ்ஸாமை சேர்ந்த 20 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் கூட்டணி மாறி திரௌபதி முர்முவுக்கு வாக்களித்ததாக ஏஐயுடிஎஃப் குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜகவுடன் சேர்ந்து சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கட்சி தலைமையை மீறி பாஜகவுடன் கூட்டணி அமைத்த சிவசேனா எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்து மகாராஷ்டிரா சபாநாயகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டது. இவை உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் நிலையில் இந்த வழக்குகளில் தீர்வு கிடைக்கும் வரை மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் வலியுறுத்தியுள்ளார். 12 கோடி பேரை மக்கள் தொகையாக கொண்ட மகாராஷ்டிராவுக்கு 2 பேரை கொண்ட கேபினட்டா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இன்று முதல் ஆகஸ்ட் 12 வரை நடக்கவுள்ள இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு அமைச்சகங்களில் 32 மசோதாக்கள் அவைக்கு வர உள்ளன. முன்னதாக இந்த மசோதாக்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களால் விவாதிக்கப்பட்டிருந்தது. இன்று கூட்டத்தொடர் தொடங்கிய உடனே அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் முதல் நாளான இன்றே அவைகள் முடங்கின. நாட்டில் 2வது குரங்கு அம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவின் கண்ணூரை சேர்ந்த 31 வயதுமிக்க நபர் அதால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கடந்த மே 13 துபாயில் இருந்து கேரளா திரும்பியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் காய்ச்சல்கள் இருந்ததை அடுத்து பரிசோதித்ததில் அவருக்கு குரங்கம்மை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. காஷ்மீர் பிரச்சினையை முழுமையாக தீர்க்க பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹ்பூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இரத்த ஆறு ஓடுவதை தடுக்க இதை விட்டால் வேறு வழியே இல்லை என கூறியுள்ள அவர், துப்பாக்கி தோட்டாக்களும் கிரானேடுகளும் என்றும் இந்த பிரச்சினையை தீர்க்காது என்பதில் தனது கட்சி உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் ஜெகதீப் தங்கர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி உள்ளிட்டோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்றனர்.
தமிழகத்திலிருந்து அதிமுக சார்பில் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பங்கேற்றனர். தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து மாநிலத்தின் பல இடங்களிலும் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ள நிலையில் முதல்வர் சந்திரசேகர ராவ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், இந்த வெள்ளத்திற்கு கோதாவரி நீர்பிடிப்பு பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட மேக வெடிப்புதான் காரணம் என்றார். மேலும் இந்த மேக வெடிப்புக்கு பின்னால் அந்நிய சக்திகளின் சதி இருப்பதாகவும் பகிர்குற்றச்சாட்டை சுமத்தினார். மேக வெடிப்புக்கு பின்னால் அந்நிய சதி இருப்பதாக ஒரு முதல்வரும் பழுத்த அரசியல்வாதியுமான சந்திரசேகர ராவே கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதை கொண்டு முதல்வர் கேசிஆரை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கடுமையாக விமர்சித்தும் கிண்டல் அடித்தும் வருகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ஜெகதீப் தங்கருக்கு ஆதரவு அளிப்பதாக ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அதேபோல நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி கட்சி, அதிமுக, அப்னா தள் போன்றவையும் ஜெகதீப் தங்கருக்கு வாக்களிப்பதாக அறிவித்துள்ளன. மேலும் மற்ற கட்சிகளின் ஆதரவையும் பெற பாஜக வியூகம் வகுத்து வருவதால் விரைவில் அகாலிதள், பகுஜன் சமாஜ், தெலுங்கு தேசம், மதசார்பற்ற ஜனதா தளம் போன்ற கட்சிகளும் ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.